ஆன்மீக அன்பர்களுக்கு யாத்ரா தமிழ் யூடியூப் சேனல் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கால பைரவாஷ்டமி. இந்த தடவை வர அஷ்டமி வந்து கால பைரவாஷ்டமியா வருகிறது. கார்த்திகை மாதம் வரதுனால உங்களுக்கு வந்து கால பைரவாஷ்டமி ரொம்ப ரொம்ப அதிவிசேஷமான ஒன்று. ஏழரை சனி, அஷ்டம சனி, சனி தோஷங்களை நீக்கக்கூடியது, அரசு வேலைகள் கிடைக்கக்கூடியது, வறுமை நீக்கிறது, சொர்ணாகாசன பைரவரை நீங்கள் வழிபடும் பொழுது பூசணி தீபம், தேங்காய் தீபம், மிளகு தீபம், 27 மிளகு தீபம் போடுறது, அந்த மாதிரி பாவக்காயில் தீபம் போடுறது, இந்த மாதிரி எல்லா தீபமும் போடுங்க. வெண்கடுகுல தீபம் போடுங்க. உங்களுக்கு என்ன வசதியா இருக்கோ அது மாதிரி போடுங்க. நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன், நிறைய தீபங்கள் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு எது வசதியா இருக்கோ, உங்களுக்கு எந்த கோவில் பக்கமா இருக்கோ அந்த மாதிரி கோவிலுக்கு போய் நீங்க போடுங்க. சொர்ணாகாசன பைரவருக்கு போடும் பொழுது நீங்க வெண்கடுகு தீபம் போடலாம். காலபைரவருக்கு மிளகு தீபம், பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி போடணும். இந்த மாதிரி போடும் பொழுது 9 விளக்குகள், 6 விளக்குகள் அந்த மாதிரி போடுங்க. அதில் அஷ்டபைரவர்களுக்கு 8 விளக்குகள் கூட நீங்கள் போடலாம். இந்த மாதிரி போடும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும், வறுமை நீங்கும். காலபைரவ அஷ்டமியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நம்மளுடைய வறுமை நீங்கிறது, நம்மளுடைய கடன் தொல்லைகள், எதிரி தொல்லைகள், எதிரிகள் அண்ட விடாமல் பண்ணுறது, கெட்ட நேரங்களை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி காலபைரவருக்கு உண்டு. சனி தோஷத்தை நீக்கக்கூடியது, வறுமை, பிணி, கோடி கடன் இருந்தாலும் நீக்கக்கூடியது, சகல விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய இந்த காலபைரவாஷ்டமியை யூஸ் பண்ணிக்கோங்க. கோயிலுக்கு போய், சிவன் கோவிலுக்கு போய் நீங்கள் அந்த தீபங்களை போடுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். முடிந்த வரைக்கும் போய் போடுங்க. வீட்டில் வந்து பூசணி தீபமோ தேங்காய் தீபமோ போடக்கூடாது. வீட்டில் வந்து அகல் தீபம் மட்டும்தான் போடணும். நீங்கள் வந்து கோவிலுக்கு போய் இந்த பரிகார தீபங்கள்லாம் கோவிலுக்கு போய் போடுங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அதி யோகமாகவும் இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனலில் இருக்குது. தொடர்ந்து பார்த்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் யாத்ரா தமிழ் சேனலில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.